I want to welcome to everyone who has joined us today for this special event. It has been my greatest honor to have done so. I would like to introduce you to a very special, amazing man, one that we will admire throughout our lives. He is not so famous as many other successes in life have been. But these great works of art that can still be admired by people of all ages and backgrounds, that is the type of image he has given himself, unlike most successors, who have either have only gained fame from a specified age group or only have one talent. He, however, is a multi-talented and is given great respect for what he does by people all of ages. This man is none other than Lester M. Peres. And now, for a few more words, we have to discuss. இன்று நாம் கூடியிருப்பது இலங்கையினுடைய சினிமா மேதையை பற்றி நினைவு கூறுவதற்காக. கடந்த ஏப்ரல் மாதம் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அவருடைய நிறைப்படுத்தலில் வெளிவந்த திரைப்படங்கள், அவருடைய ஆளுமைகள், அவருடைய வாழ்நாள் சாதனைகளை பற்றி இன்று நாங்கள் உரையாடுவதற்கு நினைவு கூறுவதற்குமாக இங்கு கூடியுள்ளோம். அவரை பற்றி அவர் இறந்த ஏப்ரல் 29 இறந்த பிற்பாடு அவரை பற்றி வந்த பதிவுகள், விமர்சனங்கள் என்னை ஆச்சரியப்பட வச்சன. அநேகமாக கொழும்பை மையப்படுத்தின ஆங்கில பத்திரிகை, புலம்பெயர் சூழல், தமிழ் ஆளுமைகள் அவரை பற்றிய மேற்கோள் காட்டின பதிவு செய்த பதிவுகளும் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினது. இலங்கையின் சினிமா வரலாறை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தால் டாக்டர் பீர்ஸ் அவர்களை நாங்கள் மறந்து எதையுமே சொல்ல முடியாது. இது இலங்கையினுடைய சினிமா வரலாற்றில் ஹிந்தி, தமிழ் போன்ற சினிமாக்கள் தான் திரைப்படம் இருந்த சூழலில் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை ஜெர்னலிஸ்ட் பத்திரிகையாளராக இருந்து சினிமாவுக்கு பிரவேசித்து பின்பு லண்டனில் சினிமா துறையை பற்றி பயின்று அவருடைய 90 அதாவது 100 வயசு வாழ்ந்திருக்க வேண்டியவர், 12 வருஷம்தான் மிஸ்ஸிங். 99 வயசுக்குள் அவர் சில சாதனைகள், அவர் கொடுத்த 2002 நினைக்கிறேன், அவரை பற்றி சண்டே மே 6 சண்டே டைம்ஸில் வந்த பதிவில் கொடுத்த பேட்டியை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அது எழுதினவர் வந்து டிசி தனதுங்க. ஐ ஹாவ் ஃபெய்த் இன் த சினிமா அண்ட் த கண்ட்ரி. ஐ ஓ மை லைஃப் டு த சினிமா. ஐ வுட் ஹாவ் பீன் இன் எக்ஸ் இஃப் ஐ டிட் நாட் கம் பேக் டு மை ஹோம்லேண்ட் and had my back my identity. I like to be reborn in this country, even with all the problems around us. There is no other country like Sri Lanka. இப்படி மறைந்த எம்பிஎஸ் அவர்கள் சண்டைக்கு கொடுத்த பிரபலமான பேட்டி. இதிலிருந்து இலங்கையினுடைய அற்புதம், இலங்கையினுடைய சினிமா வரலாறு என்ற அடையாளத்தையும் பண்பாட்டையும் உலகத்துக்கு எடுத்து காட்டினவர். அவருடைய நறுகாழ்க்கையை, அவருடைய உதாரணங்களை பின்பற்றி சிங்கள சினிமாவில் நிறைய இளம் தலைமுறைகள் உருவாகினார்.
அவரை பற்றி பேராசிரியர் மவன குரு அவர்கள் அவருடைய ஏற்பட்ட தொடர்பான பின்பாடு அவரை பற்றி தேனியில் பதிவு செய்திருந்தார். அது நிச்சயமாக இந்த அரங்கில் பதிவு செய்திருக்கிறேன். பேராசிரியர் மவன குரு அவர்கள் முதன் முதலாக அவரை சந்தித்தது வந்து கொழும்பு அசோகா இனியவன் என்னும் ஹந்தமேன் இனியவன் என்னும் திரைப்படம் காட்டும்போது. அதன் பின்பாடு அவரை சந்தித்து பல விஷயங்களையும் பல அவருக்கு முன்பு திரைப்படம் சிங்கள சினிமா திரைப்படம் அனுபவம் இல்லாத விஷயங்களையும் அவருடைய சந்திப்புக்கு பின்பாடு பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டார். அப்போ தன்னுடைய அனுபவங்களை அவர் இங்கே பகிர்ந்து கொள்கிறாரு. ஒரு முது கலைஞரை இளம் கலைஞர் தலைமுறை மதித்து போற்றும் பண்பு இளைய தலைமுறை சினிமா கலைஞர்களிடம் வெகுவாக பதிந்துள்ள விஷயத்தை மிகவும் ஆழமாக பகிர்ந்து கொள்கிறாரு. அதே சூழலில் தமிழ் சினிமா பற்றியும் ஒப்பீடு செய்கிறார். 1960களில் பேராதனை கழகத்தில் படித்து கொண்ட பொழுது சிங்கள சினிமா சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். அவற்றில் ஒன்றுதான் நெசரின் இரண்டாவது படமான சந்தேசிய தூது. 1961 அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்று தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார். தமிழ் சினிமா பார்த்து அதன் மனோரீதிய உலகில் இருந்த என்னை சந்தேசிய படம் நிஜ உலகத்துக்கு இழுத்து வந்தது என்ற மிகவும் ஒரு அற்புதமான அனுபவத்தையும் பதிவு செய்கிறார். அந்த படம் பேசுகிற விஷயங்கள் உள்ளூரிலிருந்து போர்த்துகீசிய கொலனிஸ் அந்த சூழலில் நடைபெற்ற விஷயங்களை அந்த படத்தில் பதிவு செய்ததாக தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார். அதன் பின்பு 1964 வெஸ்டரின் கம்பரலிய படம் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றும் அது புதிய இலங்கையின் பொருளாதார சூழலால் மாறிவரும் சிங்கள கிராமம் பற்றிய படம். அது தாமினி பொன்சேகாவுடைய சிங்கள நவீன நாடக முன்னோடியான ஹென்றி ஜெயசேனாவும் அது நடத்திருக்கின்றன. மிகவும் அற்புதமான படம் என்றும் அதை சிபாசு பண்ணுறாரு. அந்த படம் தான் சிங்கள சமூகத்தை அதன் கிராம வாழ்வை மனித உணர்வுகளை தனக்கு அறிமுகம் செய்த படமாகும் என்றும் பகிர்ந்து கொள்கிறார். அதே சூழலில் பீரிஸ் அவர்கள் அநேகமாக சிங்கள பிறவழியமான நாவல்கள் சிறுகதைகள் அப்படி போன்ற விஷயங்கள் தான் படமாக்கியிருக்காரு. இப்போ சந்தியா கூட பல மடங்கு சிறந்தவுடன் சர்வதேச பதவிகளையும் பெற்றுக்கொண்ட படம் வந்து 1968 வந்த அவரது மற்றொரு படம் கொலுகாத்த சிங்கள பாடசாலை ஒன்றில் மாணவருக்கு இடையே வரும் காதலை மையமாக கொண்டது. அப்போ அதை தொடர்ச்சியாக பல்வேறு படங்களை விவரிக்கிறார். மீண்டும் அவர் தோழர் அஜித் அதை பற்றி பேச இருப்பதால் நான் நேர பற்றாக்குறையாக சில விஷயங்களை கலந்து கொள்கிறேன். இதில் இவரை பற்றி பதிந்த அநேகமான விடயங்கள் முக்கியமான விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜெயபீரிசை அவர் வாழும்போது மக்கள் கௌரவம் செய்தனர், கலைஞர்கள் கௌரவம் செய்தனர், அரசு கௌரவம் செய்தது, ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிகளும் அவர் வீடு தேடிச் சென்று அவரை கௌரவித்து தானும் கௌரவம் பெற்றனர். இந்திய மக்களின் வாழ்வை தனது திரைப்படங்களில் கொண்டா சத்தியஜித்ராய், இலங்கை மக்களின் குறிப்பாக சிங்கள மக்களின் வாழ்வை திரைப்படங்களில் கொண்டால் ஜெயபீரிஸ். இவர்கள் மூவருமே உலக புகழ் பெற்ற சினிமா நடிகர்கள். இந்த மூவரும் ஜப்பானிய மக்களின் வாழ்வை திரைப்படங்களில் கொண்டார் அகிரா குலசோபா. இம்மூவரும் நம்மதியில் இருந்து இல்லை. முதல் இருவரும் முன்னமேயே சென்று விட்டனர். இப்போது லெஸ்டரும் நம்மை விட்டு சென்று விட்டார். எனினும் அவர் நமது பேரப்பிள்ளைகள் எடுக்கும் சினிமாக்களில் தன்னை நினைவு கொண்டே இருப்பார் என்று கலைஞரை கலைவில்லை என்று பேராசிரியர் ஸ்ரீ மௌனவர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய பேச்சை குறிக்க இருக்கிறேன். முருகபூபதி அவர்கள் முருகபூபதிகளும் ஆஸ்திரேலியாவில் இருந்து எஸ் எ பீரிஸ் அவர்கள் பிறந்த பிற்பாடு தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய சிங்கள சினிமா கலை உலக இலக்கிய உலக பல்வேறு விஷயங்களையும் பதிவு செய்திருந்தார்.
உலகிலேயே மிகவும் ஏமாற்றம் அளிப்பது 75 ஆண்டு சத்திரமுள்ள இந்திய சினிமா துறைதான். தென்னிந்தியாவில் உருவாகும் சினிமா படங்களில் 20% மட்டுமே பத்திரிகையாக வெற்றி பெறும். உயர்ந்ததோர் கலைமரபை கொண்ட தென்னிந்தியா, தென்னிந்தியாவின் சங்கீதம் உலகிலேயே முதன்மையான உலகெங்கும் உள்ளவர்களால் மிகவும் போற்றி ரசிக்கப்படுவது தென்னிந்தியாவின் பண்டை கால சிற்பங்கள். எப்படி கூறிவிட்டு சிந்தனை சினிமா துறைகளில் இத்துறை இவ்வளவு தூரம் பின்தங்கி இருப்பது ஏமாற்றமும் வேதனை அளிப்பதாக கூறிவிட்டு பீரிஸினுடைய பங்களிப்பை பற்றி பயந்து கொள்வார். 1919 ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கும் லேசர் கடந்த ஏப்ரலில் எங்களை விட்டு 99வது வயதில் விட்டு சென்றிருக்கிறார். பிறந்த நேரத்தையும் கொண்டாடினார். லெஸ்டர் அவர்கள் சமூக பார்வை கொண்ட கவனமான கதைகளையே தனது படங்களுக்கு தெரிவு செய்து வெற்றி கண்டவர். கோடிக்கணக்கில் செலவு செய்து ஆடம்பரமான காட்சிகளையும் உருவாக்கி நம்ப முடியாத சண்டை காட்சிகளையும் காதல் டூயட் பாட்டுகளையும் புகுத்தி வெளிநாடுகளின் காட்சிகளை நம்பி தென்னிந்திய வணிக சினிமாக்கள் இலங்கையில் வந்து இறங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே இலங்கை உண்மையான ஆத்மாவை தான் தெரிவு செய்த கதைகளிலிருந்து திரைப்படமாக்கி காண்பித்து இதுதான் சினிமா என்று சர்வதேச திரைப்பட விழாக்களை காண்பித்தவர் பீரிஸ் அவர்கள். தென்னிந்திய திரையை பொறுத்தவரை விவேகானந்த முயற்சிகள் குறிப்பிடப்பட வேண்டியவை. உன்னைப்போல் ஒருவன் என்ற அவரது திரைப்படத்தை விவேகானந்தன் பீரிஸுக்காக திரையிட்டு காட்டியதோடு தாமே என்னருகிலிருந்து அவரருகிலிருந்து விளக்கங்களும் தந்தார். அவரது முயற்சிகளுக்கு அங்குள்ள பட வீரர்களின் பெரும் இடையூறுகளும் தடைகளும் விளைவித்திருந்தார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதியாக மக்களிடமிருந்து வேறுபட்டு தனித்திருக்கும் கலை என்று எதுவும் இல்லை. மாபெரும் ஓவியக் கலைஞரான டிக்கா ஓசுவிடம் அவரது ஓவியத்தின் அர்த்தம் என்னவென்று யாரோ கேட்டபோது அவர் அழகாக பதிலளித்தார். ஒரு பறவை பாடும் போது அதற்கு அர்த்தம் என்னவென்று அந்த பறவையிடம் கேட்பீர்களா என்று அவர் கேட்டார். எம்முடையது ஒரு படைப்பாளிகளின் நாடாக இல்லாமல் விமர்சகர்களின் நாடாகவே அதிகம் காணப்படுகிறது. இவ்வாறு வெளிப்படையாக பேசியிருக்கும் லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் தொடர்ச்சியாக சிங்கள நாவல்களையே படமாக்கி வந்திருப்பவர். அது பற்றியும் கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர் எது வேண்டுமானாலும் திரைப்படமாக்கலாம், ஒரு டெலிபோன் டிரெக்டரியை வைத்து கூட படம் எடுக்கலாம், படைப்பாட்டிலே முக்கியம் என்று பதில் சொல்லியிருந்தார். பெரும்பாலான ஆங்கில தமிழ் சிங்களம் உட்பட வேற்றுமொழி படங்கள் உண்மை சம்பவங்களை பின்னணியாகவும் நாவல்கள் கதைகளை மூலமாக கொண்டிருப்பவை. இது பற்றி விவரிப்பதாயின் நீண்டதொரு பட்டியலையே வெளியிட முடியும். எனினும் இலக்கிய படைப்புகள் திரைப்படமாகும் போது மூலக்கதை சிதறுண்டு முழுமை பெற தவறு இருக்கிறது. லெஸ்டரும் சிங்கள நாவல்களை திரைப்படமாக்கியிருப்பதனால் அவர் இது பற்றியும் அவ்வாறு அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அவை முழுமை பெற முடியாது என்று. எப்பொழுதும் ஏதாவது இலக்கப்படத்தான் செய்யும். பெரும்பாலும் அது ஆய்வறிப்பாகம் அல்லது சமூகவியத்துறையின் ஒரு பாகமாகத்தான் இருக்கிறது. இலக்கிய வாசிப்பின் மூலமும் சினிமா காட்சியின் மூலம் அளிக்கப்படுகிறது. உணர்வு ரீதியாக சினிமாவை அதிக பலம் வாய்ந்தது. லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் என்ற மகா கலைஞரின் மறைவு அவரது முதுமைக்கு விடுதலை திரைப்பட துறையினருக்கோ ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இறுதியாக நான் பாரதியினுடைய மேற்கோளுடன் என்னுடைய உரையை முடிக்கலாம் இருக்கிறேன். சிங்கள தீவுக்கோர் பாலமாய்ப்போம் என்று அந்த காலத்தில் கூறிய அற்புதமான வரிகள் என்றுமே ஆளுமை உள்ளவர்கள் சமூக பார்வைகளோடு உள்ளவருடைய மனதில் என்றுமே அது நெருங்கி முள்ளாக குத்திக்கொண்டே இருக்கும். இதற்கு உண்மையாக பங்களிப்பது கலைத்துறை தான். அதற்கு ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் நிறையவே பங்களித்திருக்கிறார்கள். நாங்கள் அவரை நினைவு கூறுவதில் நிச்சயமாக தலைமுறையில் பாண்டோம் என்ற பெருமைக்கு சுமந்து விரைவிருக்கிறேன். அடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பு திரைப்படங்கள் போன்ற விஷயங்களை
Ajit Giridhar sir avargal solpadiva aatamaraga edukkura. Yes, let me express my sincere thanks to the organizing committee for this commemoration about Dr. Lester James Peries. Secondly, it warms my heart at the realization that this ceremony is organized by the Tamil-speaking community over here. When he made the movie Madodu, selecting me from among thousands of children to do the leading role, it was the late Dr. Peries who shaped me into a famous actor. Having invited for the role of speaker at his commemoration ceremony over here, today I find it difficult to express my feelings in full. When I think what could have happened to me in life if he did not make me to be what I am today, I feel as if I have gone through a black hole, just the way Professor Stephen Hawking vividly explains. In 1920s and 30s, when Indian and English movies were all what we saw in Colombo, we only had our own stage produced in Indian tradition called theater. The Sinhalese term of theater, they say theater. One of the most successful drama group was B.A.W. Jayamanna's Minerva. As later told Dr. Peries by Eddie Jayamanna, the popular actor, that is B.A.W.'s brother, they, Minerva group, took their stage play Kadavunu Porondwa to India, intending to make the first single movie out of the play within few days. 6 months went by before they could complete the exercise. However, Sinhala cinema started march forward just with the inevitable influence from the then Indian cinema. All movies then were filmed inside studios, paddy fields, waterfalls, rivers, gardens, etc. were created inside studios for movie sets, and the audiences readily accepted them as they were. And those man-made scenes, a poor girl fell in love with a wealthy boy, or the other way around, to meet with parents' disapproval, which chose something else, bring in a villain to the story. However, at the end of the day, after a huge show of bravery, love, music, fighting and crying, the lovers emerge victorious. That is the basic theme of film story. During that time, it is amazing how an old Peterite, or old boy of St. Peter's College, Bamblapitiya, employed as a journalist in London, England, who was absolutely obsessed with movies, started pursuing his dream in the early 50s with a second-hand Victor movie camera bought at a used goods shop in England. He made a short movie named Soliloquy and follow on with his second Farewell to Childhood. Later, Lester James Peries, who came home to start up government film unit of the then Ceylon, years after resigned his job along with two friends, Willie Blake and Titus Totowa, with the dream of becoming full-time filmmakers, that is to create his first film, Rekha. That is what organizing committee asked me to talk something about. As I mentioned earlier,
The movies then were made entirely inside studios using huge cameras. Lester and the clan were determined to get out of the studios to make movies out in the open. To make it happen, they managed to import a lightweight Arriflex camera from Germany. The veteran movie makers of the time had a field day ridiculing the work of these newbies. A man named Lester is playing the fool in paddy field with a movie camera. They laughed. The challenges were numerous. Actors were used to the Indian system of overacting, and that was all that they believed was correct. It was a particularly insurmountable challenge to turn them to a natural acting, which at that time was developing in the West. Lighting equipment were not allowed outside studios. As a result, everything had to be filmed outside under the sun. Lester once was recalling with a smile how they had to remove the roof to let sunlight into a room enable filming. Once 99% of filming was complete, they had to wait months for the rain to arrive to film one last scene. Incidentally, at a party, Lester meets David Lee, who was making Bridge on the River Kwai in Sri Lanka that time. Lester tells him that he is waiting for rains to arrive for the next shooting. Lean laughs aloud and tells him, "You cannot shoot movies that way. Colombo Fire Brigade has a piece of equipment called London Branch. It can shoot water 60 feet up. Use it and create an artificial rain." Then he sent his special effects man Fowley to help Lester. To get enough light, they had to switch on headlights of all the cars they have on set, as suggested by Fowley, explained Lester one day. "It is a long line of stories about filming Rekhav. I don't believe I can tell them all today." Rekhav premiered on 28th December 1956, was not a commercial success. However, with it, hopes of a new Sinhala cinema begin to blossom. Although commercially unsuccessful at launch, Rekhav becomes highly successful on its second release in 1980s. At New Olympia Maradona, for 100 days continuously, Rekhav ran 1980s. When Lester select Gum Peralia for his third movie, veteran, respectable writer Martin Vikramasinghe, who wrote the novel, himself get bewildered, stating that this is not a movie story. There is no girl, there is no boy or villain. He suggests that his novel Rohini be considered if Lester is thinking of a movie from his novel. That is how the foundation was laid for one of the greatest movies ever. How he selected me for Madolduva is another story, nothing short of a fairy tale. His wife, Sumitra Peeris, directed my second film, Gyan Ulamai. When we had a little time to relax in the film set, he told me an unforgettably beautiful story. I say, "Ajit, you will never be able to act again ever as well as, ever as beautiful as you did in Madolduva," he said. "Why, sir?" asked I. Those days you did not know what acting is, so you did not act. Now you know acting, therefore you are acting now," he said. As a small boy, I did not realize the truth in what he said there. But as I grew matured and as I learned more and more of cinema,
I started going back to his wise words again and again. Even when I occasionally act nowadays, this memory comes right in front of me. Then I try not to act, to be doing nothing. Sometimes it works. Other times I feel stiff and see my guru in front of me. I believe I can be doing nothing tomorrow better than I do today. Anyway, if he were here today and heard what I said, he would have laughed out aloud at me and say, trying to do nothing itself is an attempt to act, isn't it? You does. You will come to know Lester only in that lovable infinity. Thank you.